सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। यं प्रव्रजन्तम् अनुपेतम् अपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि। कुमारा ऊचुः ये मानवाः पापकृतस्तु सर्वदा सदा दुराचाररता विमार्गगाः क्रोधाग्निदग्धाः कुटिलाश्च कामिनः सप्ताहयज्ञेन कलौ पुनन्ति ते सत्येन हीनाः पितृमातृदूषकाः तृष्णाकुलाः च आश्रमधर्मवर्जिताः ये दाम्भिकाः मत्सरिणः अपि हिंसकाः सप्ताहयज्ञेन कलौ पुनन्ति ते पञ्च उग्र पापाः छल छद्मकारिणः क्रूराः पिशाचा इव निर्दयाश्च ये ब्रह्मस्वपुष्टाः व्यभिचारकारिणः सप्ताहयज्ञेन कलौ पुनन्ति ते कायेन वाचा मनसापि पातकं नित्यं प्रकुर्वन्ति षठा हठेन ये परस्वपुष्टा मलिना दुराशयाः सप्ताहयज्ञेन कलौ पुनन्ति ते। सनत्कुमारर्गळ் கலியில நாரதர் கேட்க யார் யாரெல்லாம் கேக்கே விசுத்தியந்தின்னு நாரதர் கேட்க சனத்குமாரர்கள் வந்து யார் யாரெல்லாம் எப்பேற்பட்ட பாபங்கள் பண்ணிருந்தா கூட அவளுக்கு வந்து இந்த சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்தி அப்படின்னு சொல்றார். ஏ ஏன்னு சொல்லி எவர்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறார்களோ, பாபம் செய்தவர்கள், தப்பான வழியில போறவா, கெட்ட ஆச்சாரங்கள் உடையவர்கள், அப்பா அம்மாவை தூஷிக்கிறவா, ரொம்ப ஒரு பேராசை கொண்டவர்கள், ஆசிரம தர்மத்தை இது கடைபிடிக்காத இருப்பவர்கள், மத்தவாளுடைய ஒரு சொத்தை வச்சுட்டு தான் உயிர் வாழறது, இந்த மாதிரி பலவிதமான சரீரத்தினாலையும் வாக்குனாலையும் மனசினாலையும் பாதக செயல்களை தினமும் செய்யக்கூடிய கெட்டவர்கள் சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்தி. போன இதுல சொன்னேன், இத வந்து ஒரு லூப் ஹோலா எடுத்துன்றாது எங்கோ, இத வந்து ஒரு லைசன்ஸ் மாதிரி எடுத்துட்டு, சரி நம்ம இந்த பக்கம் பாபத்தை பண்ணிட்டே இருப்போம், இந்த பக்கம் சப்தாக யஜ்ஞத்தை பண்ணா கேன்சல் ஆயிடுவோம்னு நினைச்சுக்காதேங்கோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சொகுசா உட்காந்துட்டு கஷ்டத்தை அனுபவிப்போம், அவ்வளவுதான். என்ன ஏசி ஜெயில உட்காந்துட்டு இருப்போமா இருக்கும் அடுத்த தரம், அது அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர பாபத்தை அனுபவிக்கிறதுங்கிறது அனுபவிச்சுட்டு தான் இருப்போம். அதனால இது வந்து கேன்சல் அவுட் ஆகாதுங்கிறது இல்ல. ஒருத்தர் என்னதான் காரியம் பண்ணாலும், அண்ணா சொன்னார் ஒரு இதுல லெக்சர்ல, இந்த மாதிரி நம்ம பகவத் கைங்கரியம் பண்ணிண்டே இருக்கிறச்சு மனசுல பாவனை எப்படின்னா, என்னால என்னை வந்து தடுக்க முடியல, கண்ணா நீதான் என்னை வந்து தடுக்கணும் தப்பு செயல் காரியம் பண்ணாம அப்படின்னு ஒருத்த மன உருக கேட்டான்னா, அப்போ பகவானே வந்து கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கே தவிர, இதை வந்து நம்ம ஒரு இதுவா எடுத்துட்டு இருக்கூடாது, லைசன்ஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு லெக்சர்ல. இப்ப மேல பாப்போம். இங்க இனிமே வந்து அவ கதை சொல்ல போறா, எப்பேற்பட்ட பாபம் செஞ்சிருந்தா கூட இந்த சப்தாக யஜ்ஞத்தினால வந்து தீர்ந்துடும் அப்படின்னு ஆத்மதேவர்னுட்டு ஒரு பிராமணருடைய கதை. அவருடைய ரெண்டு பிள்ளைகள், ஒருத்தர் வந்து இப்ப நல்லவனா இருப்பான், இன்னொருத்தன் வந்து இப்ப ரொம்ப பாப செயல்களை பண்ணக்கூடியவனா இருப்பான். சோ அந்த கதையை இப்போ ஆரம்பிக்கிறார் நமக்கு. அத்ரதே கீர்த்தயிஷ்யாமஹா இதிஹாசம் புராதனம் யஸ்ய ஸ்ரவண மாத்திரேண பாபஹானிஹி பிரஜாயதே. அத்ர அத்ர இந்த சமயத்துல, இப்போ ஏன்னா இந்த கான்டெக்ஸ்ட் இருக்கிறதுனால அத்ரங்கிறச்சு பிரசங்கத்துல, பிரசங்காத்து எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருதுன்னு சொல்றமே அந்த மாதிரி, அத்ர பிரசங்காத்து தே உனக்கு புராதனம் இதிஹாசம் கீர்த்தயிஷ்யாமஹா. ஒரு புராதனம் பழமையான இதிகாசம் கதை, ஒரு இதிகாசம்ங்கிறது அதனுடைய வியுற்பத்தி சில இடங்கள்ல பார்த்தோம்னா இதி ஹ ஆச இவ்வாறாக நடந்தது அல்லவா அப்படின்னு போட்டிருக்கோம். அதனால இதிகாசம்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு முன்னாடி நடந்தது, அந்த ஒரு கதை, இந்த ஒரு ஒரு உயர்ந்த ஒரு இதிகாசமானது, புராதனமான இதிகாசமானது கீர்த்தயிஷ்யாமஹா உங்களுக்கு கதைஷ்யாமஹா கூறுகிறோம் சனத்குமாரர்கள் சொல்றது. சோ எஸ்ய ஸ்ரவண மாத்திரேன, எஸ்ய புராதனசிய இதிகாசிய ஸ்ரவண மாத்திரேன, எந்த ஒரு இதிகாசத்தை கட்ட மாத்திரத்திலேயே பாபஹானிஹி பிரஜாயதே, பாபத்தினுடைய ஒரு ஹானி குறைவு, சோ பாபங்கள் குறைஞ்சு போயிடும், பாபங்கள் நாச பாபத்தினுடைய ஒரு நாசமானது ஏற்பட்டுரும் இந்த கதையை கேட்ட உடனேயே. இதுக்கப்புறம்தான் பாகவதத்தை முழுக்க கேட்கணும், அது சப்தாக யஜ்யம்ங்கிறது அதுதான், ஏழு நாளும் அந்த பாகவதத்தை வந்து இது பண்றதுங்கிறது தனி வேற.
சோ அத்ரதே கீர்த்தயிஷ்யாமஹா இதிஹாசம் புராதனம் யஸ்ய ஸ்ரவண மாத்திரேன பாபஹானிஹி பிரஜாயதே. இங்கு இந்த பிரசங்காத்து உனக்கு ஒரு கதையை சொல்றேன், பழமையான ஒரு ஒரு சம்பவத்தை சொல்றேன், எதை கேட்ட மாத்திரத்துல பாபத்தினுடைய ஒரு நாசம் ஏற்படுமோ. பிரஜாயதே, என்ன கதை? துங்கபத்ரா தட்டே பூர்வம் அபூத்து பத்தனம் உத்தமம் எத்திர வர்ணாக ஸ்வதர்மேண சத்திய சத்கர்ம தத்பராக. துங்கபத்ரா என்ற நதி, அந்த நதியினுடைய தட்டே கரையில் பூர்வம் முன்பு உத்தமம் பத்தனம் அபூத், ஒரு உயர்ந்த பத்தனம், பட்டணம், சிட்டி, நகரத்துக்கு வந்து பட்டணம்னு பேரு. அது வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய பட்டணம், சம்ஸ்கிருதத்துல பத்தனம். எந்த பாஷையில இருந்து எந்த பாஷைக்கு வந்தது நீங்கிட்ட வந்து டவுட் கேட்காதீங்க, இருக்கு ரெண்டு பாஷையிலையும், அப்படி அனுபவிச்சுட்டு போயிடுவோம். சோ துங்கபத்ரா தடே பூர்வம், துங்கபத்ராவினுடைய கரையில், துங்கபத்ரா கரை நதிக்கரையில் ஒரு உயர்ந்த பட்டணமானது பூர்வம் முன்னாடி இருந்தது அபூத். எத்திர எங்கு வர்ணாகா ஸ்வதர்மேன, வர்ணாகாங்கிறது வந்து அந்தந்த வர்ணாசிரமத்துல, அதாவது வர்ணாசிரமம் இல்ல, இந்த இடத்துல வர்ணங்கள்ங்கிறச்சு பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரங்க அந்த நாலு வர்ணத்தார், அந்த வர்ணத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு வர்ணாகா. வர்ணாகாங்கிறச்சு வெறும் வர்ணம்ங்கிற பிராமணத்துவம்ங்கிற அந்த வர்ணம் கிடையாது, இந்த இடத்துல அந்த வர்ணத்தை கொண்டவர்கள்னுட்டு பிராமணர்கள் மனுஷியர்கள் அப்படின்னுட்டு நாலு வர்ணத்தாரையும் சொல்றது. எந்த ஒரு பத்தனத்தில், எந்த ஒரு நகரத்துல எத்த வர்ணாகா இந்த நான்கு வர்ணத்தார்களும் ஸ்வதர்மேன தன் தர்மத்தை கடைபிடித்து கொண்டு, ஸ்வதர்மேன தன் தர்மம் வழியாக, தன்னுடைய தர்மத்தினால் அப்படின்னா தன்னுடைய ஸ்வதர்ம ஆச்சரணையனன்னு அர்த்தம், தன்னுடைய தர்மத்தை ஆச்சரணம் செய்வதன் மூலியமாக அவர்கள் எப்படி இருந்தார்கள், சத்திய தத்பராக சத்கர்ம தத்பராக, சத்திய உண்மையையே பேசுவதில் குறிக்கோள், தத்பராக அதில் ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள், சத்கர்ம தத்பராக நல்ல நற்செயல்களையே புரிந்தார்கள், தத்பராக ஈடுபட்டவர்கள். அதனால உண்மையிலும் உண்மை பேசுவதிலும் நற்செயல்களை செய்வதிலும் தத்பராக ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள். என்னத்தினால, ஸ்வதர்மேன தன்னுடைய தன் தர்மத்தை தன்னுடைய வர்ணத்துக்கு உண்டான தர்மங்களை ஆசிரயணம் பண்றதுனால, அதை ஆச்சரிப்பதனால் சத்தியத்திலும் சத்கர்மாவிலும் ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள். அந்த பட்டணத்துல பேர் கொடுக்கல, துங்கபத்ராவனுடைய ஒரு தீரத்துல, அவ்வளவுதான், ரைட்டா. ஆத்மதேவஹா புரே தஸ்மின் சர்வ வேத விசாரதஹா ஸ்ரௌத ஸ்மார்த்தேஷு நிஷ்ணாதஹா த்விதீய இவ பாஸ்கரஹா. அந்த கிராமத்துல, அந்த பட்டணத்துல வந்து ஆத்மதேவன் ஒரு பிராமணர் இருந்தார். ஆத்மதேவஹா புரே தஸ்மின் புரே, அந்த நகரத்தில் ஆத்மதேவஹா, ஆத்மதேவன் என்ற சர்வ வேத விசாரதஹா, எல்லா வேதங்களுக்கும் இந்த ஆசீத்துங்கிறத நம்ம சேர்த்துன்றணும், ஏன்னா அடுத்ததுல இருக்கான்னு பாத்துடுறேன். இல்ல, எல்லாமே நம்ம வந்து ஆசீத்து அபூத்து எல்லாம் சேர்த்துக்கணும், ரைட்டா. சோ ஆத்மதேவஹா புரே தஸ்மின் சர்வவேத விசாரதா, எல்லா வேதங்களிலும் விசாரதா தேர்ச்சி பெற்றவனாக ஆத்மதேவன் என்ற ஒருவர் அந்த புறத்தில் இருந்தார். ஸ்ரௌத ஸ்மார்த்தேஷு நிஷ்ணாதா, ஸ்ரௌத காரியங்கள்லயும் ஸ்மார்த்த காரியங்கள்லயும் நிஷ்ணாதா தேர்ச்சி பெற்றவர், குஷலா, ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தவர். த்விதீயா இவ பாஸ்கரா, ரெண்டாவது சூரியன் போல அவர் விளங்கினார், அவ்வளவு ஒரு தேஜஸ்வியா இருந்தார் அந்த ஆத்மதேவன்கிறவர். மேலும் ஸ்ரௌத ஸ்மார்த்தங்கிறச்சு ஸ்ருதியை சேர்ந்தது, ஸ்ருதியில வந்து நேரடியாக குறிக்கப்பட்ட வந்து வார்த்தைகள், கர்மாக்கள், ஸ்ருதிங்கிறது வேதம். சோ ஸ்ரௌத காரியம்ங்கிறச்சு வேதத்தில் நேரடியாக குறிப்பிடப்பட்ட கர்மாக்கள்ங்கிறது தான் ஸ்ரௌத கர்மாக்கள். அதே ஸ்மிருதி தர்மசாஸ்திரத்துல எல்லாம் குறிச்சிருக்கிற கர்மாக்களுக்கு ஸ்மார்த்த கர்மான பேரு. அவபாசனம் எல்லாம் அவங்களுக்கு ஸ்மார்த்த கர்மா, ஸ்ருதியில இருக்கிறது இல்ல, வேதத்துல குறிப்பிடப்பட்ட காரியங்கள் கிடையாது. அதனால வேதத்துல குறிப்பிட்ட காரியங்கள் ஸ்ரௌத காரியங்கள்,
ஸ்மிருதியில இருக்கக்கூடியது ஸ்மார்த்த காரியங்கள். இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது. வேதத்துல குறிச்சிருந்தாதான் அதை பண்ணணும், ஸ்மிருதியில குறிச்சிருந்தா அதை பண்ணக்கூடாது, இது ஒரு படி கீழே மேல அப்படின்னு கிடையாது. ஸ்ரௌத கர்மாவா இருக்கட்டும், ஸ்மார்த்த கர்மாவா இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் வேல்யூ. ரெண்டுத்தையுமே வந்து ஒப்பதான் எடுத்துக்கணும். ஒரே அளவுலதான் நம்ம வந்து திராசுல வச்சோம்னா ஸ்ரௌத கர்மாவும் சரி ஸ்மார்த்த கர்மாவும் சரி ஒண்ணுதான். ஏன்னா சில பேர் என்ன அபிப்பிராயப்படுவான்னா, சுருதியில சொல்லிருக்குன்னா வேதத்துல சொல்லிருக்கக்கூடிய கர்மாக்களுக்கு அபௌருஷேயத்துவம், ஒரு மனிதனால் பண்ணல அதனால அதுக்கு வந்து ஒரு ஒரு படி வசதி. ஆனா ஸ்மிருதியில சொல்லிருக்கிறது ஒரு மனிதன் சொல்லது அப்படி கிடையாது. ஸ்மிருதிங்கிறச்சே நினைவுபடுத்தி இருக்கிறது தான். அப்போ ஸ்ருதியில கேட்ட விஷயங்களை நினைவுபடுத்தி பின்னாடி சொல்லக்கூடியதுதான் ஸ்மிருதி. அது அதனால அதுவும் வந்து வேதத்தினுடைய ஒரு வேதத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிராதான்யம் ஸ்மிருதிக்கும் உண்டு. அதனால ஸ்ரௌத கர்மாக்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் உண்டோ அவ்வளவு முக்கியத்துவம் ஸ்மார்த்த கர்மாக்களுக்கும் உண்டு. அதனால ரெண்டுத்தையும் சேர்ந்து சொல்றா, அதனாலதான் ஸ்ரௌத ஸ்மார்த்த விதிகள்னு. சோ ஸ்ரௌத ஸ்மார்த்தேஷு, இது வந்து பெரிய பெரியவா சொன்னது, நான் ஒண்ணும் புதுசா சொல்லிடல. அதனால பெரிய பெரியவாளோட தெய்வத்தின் குரல் படிச்சேன்னா உங்களுக்கு தெரியும் அது. ஸ்ரௌத ஸ்மார்த்தேஷு நிஷ்ணாதா, ஸ்ரௌத காரியங்கள் ஸ்மார்த்த காரியங்கள் இதில் நிஷ்ணாதா தேர்ச்சி பெற்றவரான அந்த ஆத்மதேவா, அதனால த்விதீயா பாஸ்கரஹா இவ. அப்படியே ஒரு தேஜஸ்வி ஆட்டம் இருந்தார். இந்த பாஸ்கரஹான சூரியன், இரண்டாவது சூரியன் போல விளங்கினாருங்கிறச்சு. அந்த இடத்துல வந்து சூரியனுக்கு நம்ம பார்த்த உடனே என்னன்னா ஒரு பிரகாசம், எல்லாத்தையும் தெரிவிக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி சூரியன்கிட்ட இருக்கு. இது ஆதித்ய ஹிருதயம் பார்த்தோம்னா அவரை வந்து எல்லா பரஞ்சோதி இது மாதிரி சொல்லுவோம், பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னுட்டும் அவரை வந்து போற்றுறதுதான் ஆதித்ய ஹிருதயம். அந்த இடத்துல வெளியில நம்ம இங்க பார்க்கக்கூடிய அந்த சூரியனுங்கிற ஒரு ஸ்டார் அப்படின்லாம் நம்ம வந்து பாக்குறது கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு தேஜஸ் அவருக்கு. என்ன, எல்லா விஷயத்தையும் பிரகாசிக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கு. சர்வ சகல வேதங்களையும் படித்தவர், ஸ்ரௌத காரியங்கள்ல தேர்ச்சி பெற்றவர், ஸ்மார்த்த காரியங்கள்ல தேர்ச்சி பெற்றவர்னா டவுட் இருந்தா அவரை தான் போய் கேட்போம். அதனால எல்லாத்தையும் பிரகாசிக்க கூடியவர்ங்கிற அர்த்தத்துல த்விதீயா பாஸ்கரஹா இவ அப்படின்னு. பிக்ஷுகா வித்தவானு லோகே தத் பிரியா துந்துலி ஸ்மிருதா ஸ்வ வாக்கிய ஸ்தாபிகா நித்யம் சுந்தரி சுகுல உத்பவா. இவளோட விசேஷணங்களே ரொம்ப அழகா இருக்கு. அவருடைய மனைவியினுடைய விசேஷணங்கள் சத்தியமா இந்த இதுல இருக்கிற ஒவ்வொரு விசேஷனமும் யார்கிட்டயாவது நம்ம கூட இருக்கிறவாள்கிட்ட பாத்திருப்போம் இந்த விசேஷணங்களை. அப்படிப்பட்ட பிக்ஷுகா ஃபர்ஸ்ட் இவருடைய இதுல வந்து வித்தமான பிக்ஷுகா, நிறைய பணங்காசு இருந்தா கூட அவர் வந்து எல்லார்ட்டையும் பிக்ஷை வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். பணங்காசு இருந்தா கூட, ஏன்னா தானம் பிரதிகிரகம்ங்கிறது பிராமணனுடைய ஒரு ஆறு வேலைகள்ல தானம் பிரதிகிரகம்ங்கிறது தானே, தானம் கொடுக்கணும், கையில இருக்கக்கூடிய பணங்காசு தானம் கொடுக்கணும், பிக்ஷுகா வாங்கிக்கணும், பிரதிகிரகா தாட்சிணியம் எடுத்து. அதனால வந்து தான் போய் பிக்ஷை வாங்கி அவருடைய ஜீவன யாபனத்தை பண்ணிட்டு இருக்கிறவர். ஆனா நிறைய பணங்காசு இருந்தது வித்தவான், அதெல்லாம் அவ பார்த்துண்டா. அதனாலதான் தத் பிரியா அவருடைய பெண்ணு துந்துலி இது லோகே ஸ்மிருதா, லோகே இந்த உலகத்தில் தத் பிரியா தஸ்யாக பிரியா அந்த பிராமணன் ஆத்மதேவருடைய பிரியா மனைவியை இந்த உலகத்தில் துந்துலி என்று ஸ்மிருதா ஸ்மரிக்கப்பட்டாள்னா அவளுடைய பேரு துந்துபின்னு எல்லாரும் சொன்னா. துந்துபின்னு சொல்ற துந்துலி அவளுக்கு பாக்கி எல்லாம் இப்ப விசேஷமா வரப்போறது. ஸ்வ வாக்கிய ஸ்தாபிகா, தான் வாக்கியம்தான், தான் சொல்றதுதான், அத வந்து எப்படியாவது வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணணும், தான் சொல்றதுதான் வசதி அப்படின்னு தன்னுடைய வாக்கியத்தை சொன்னதையே நிலைநிறுத்துபவள், நிலைநிறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுபவள். அதனால ஸ்வ வாக்கிய ஸ்தாபிகா நித்தியம். தினமும் வந்து எதையாவது நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா அதெல்லாம் இல்ல, தான் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலுன்னு எப்பவும் சொல்லிட்டு இருக்கிறவர். ஸ்வ வாக்கிய ஸ்தாபிகா நித்தியம். அதுக்கப்புறம் சுந்தரி அழகா இருக்கிறவ, சுகுல உத்பவா நல்ல குலத்தில் பிறந்தவள், அவள்கிட்ட வந்து நல்ல காரியங்களும் இருக்கு, அதே சமயத்துல கெட்ட ஒரு சுபாவங்களும் இருந்தது அவள்கிட்ட. அந்த மாதிரி ஒரு ஒரு பிரகிருதி இந்த துந்துலி. சோ தத்பிரியா இந்த பிராமணர் வந்து ஆத்மதேவன் பணங்காசு உள்ளவராக இருந்த பொழுதிலும் மற்றவரிடம் பிக்ஷை வாங்கி அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார்.
அவருடைய மனைவிக்கு வந்து அவருடைய மனைவிக்கு துந்துலி என்று பெயர். ஸ்வவாக்கிய ஸ்தாபிகா, அவள் வந்து தன்னுடைய வாக்கியத்தை தன்னுடைய ஒரு ஒபீனியன் அதை வந்து நிலைநாட்டுவதில் எப்பொழுதும் நித்தியம்ங்கிறச்சு வந்து சர்வதா அப்படின்னு சொல்லிக்கலாம். எல்லா விதத்திலையும் தன்னுடைய வாக்கியம் தான் ஒசத்தின்னு சொல்லி ஸ்தாபனம் பண்ற ட்ரை பண்றது. இல்லைன்னா நிச்சயமாகங்கிற அர்த்தத்துல சொல்றது கஷ்டம். ஏன்னா நித்தியம்னா கட்டாயமாகங்கிற மாதிரி வராது. அதனால சொல்றேன் நித்தியம்னா தினம்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா எல்லா விதத்திலும் எடுத்துக்கிறது பெட்டர். சுந்தரி அழகானவள், நல்ல குலத்தில் பிறந்தவள். லோக வார்த்தா ரதா குரூரா பிராயசா பகுஜல்பிகா சூராச்ச கிரக கிருத்தியேஷு கிருபணா கலகப்பிரியா. லோக வார்த்தா ரதா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நியூஸ் வார்த்தாக என்னென்னலாம் செய்திகள் உண்டோ உலக செய்திகள் அதில் ஈடுபட்டவள். இவரே சொல்லுவார் ஆதிசங்கரர், சங்கராச்சாரியர் வந்து பாஷ்யத்துல வந்து சொல்லுவார் ஒரு இடத்துல, எல்லாரும் வந்து தன்னுடைய பொழுத வந்து வீணாக்கின்னு இருக்கா, குர்ஜரத்துல என்ன நடக்கிறது, மகாராஷ்டிரத்துல என்ன நடக்கிறது, காஷ்மீரத்துல என்ன நடக்கிறதுன்னு வந்து செய்தி கேட்டு கேட்டு தன்னுடைய பொழுத வந்து வீணாக்குறா அப்படின்னு வந்து பாஷ்யக்காரர் சொல்லுவார் அந்த இடத்துல. அதனால இங்க வந்து லோக வார்த்தா, ஆத்ம தியானத்துல யாரும் வந்து தன்னுடைய மனசை செலுத்துறது இல்லைன்னு அர்த்தம். லோக வார்த்தா ரதாக, லோக வார்த்தா உலகத்தினுடைய செய்திகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவள் அவ. ரதா குரூரா கொடுமையானவள், எதையோ ஒண்ணுத்த துன்புறுத்தின்றே இருக்கிறவ. பிராயசா பெரும்பாலும் பகுஜல்பிகா, இல்லைன்னா பிராயசா குரூராங்கிறதோட சேர்த்துக்கோங்கோ, பெரும்பாலும் குரூரத்தன்மை உடையவள். ஏதோ சில சமயத்துல அவளுக்கும் ஒரு நல்ல புத்தி இருக்கலாமா இருக்கும். அப்புறம் பகுஜல்பிகா, ஏராளமான எப்ப பார்த்தாலும் பேசி வாயாடிண்டே இருப்போம். பகுஜல்பிகா ஷூரா கிரக கிருத்தியேஷு, ஆனா வீட்டு காரியங்களை செய்வதில் ஷூரா, ரொம்ப ஒரு இது எக்ஸ்பர்ட், தேர்ச்சி உடையவள், ரொம்ப கெட்டிக்காரி. ஷூராங்கிறச்சே வீட்டு காரியங்களை செய்வதில் கெட்டிக்காரி. கிருபணா, பைசா சட்டுன்னு இப்படி வந்துடாது கையை விட்டு, அப்படி வந்து ஒரு கஞ்சத்தனம் உடையவள். கலகப்பிரியா, எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை போடணும்னு ஆசை, ஏதாவது ஒண்ணு சொல்ல அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிக்க உடனே அது ஒரு சண்டையாக, இந்த மாதிரி இருக்கிறவள். ஆனா அவ ரெண்டு பேருக்குள்ள ஆத்மதேவருக்கும் இந்த துந்துலிக்கும் ஒரு பிரேமை பாவம்ங்கிறது இருந்தது. ஏவம் நிவசதோகோ பிரேம்னா தம்பத்தியோகோ ரமமானயோகோ அர்த்தாக காமாக தயோகோ ஆசன்னு ந சுகாய கிரகாதிகம். இவ்வாறு நிவசத்தோகோ பிரேம்னா நிவசத்தோகோ தம்பத்தியோகோ, இவ்வாறு பிரேமையுடன் நிவசத்தோகோ இருந்து கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது அவர் அவருடைய காரியத்துல அவர் மாட்டுக்கு இன்வால்வ்டா இருந்துட்டு இருந்தார், அதுல ஈடுபட்டு கொண்டு இருந்தார். இவ தன்னுடைய காரியத்துல ஈடுபட்டு இருந்தா, இப்போ உலகத்தினுடைய ஒரு காசிப் எல்லாம் கேட்டுண்டு எல்லாரோடையும் வாயாடிண்டு, ஆனா வீட்டு காரியத்தையும் செஞ்சுட்டு பைசா யார்ட்டையும் கொடுக்காத, அதுதான் அங்க அந்த வித்தவானங்கிறச்சு அவருக்கு நிறைய பைசா இருந்ததுன்னா அதை தானம் கொடுக்கறதுக்கு மனைவிக்கும் அதே ஒரு நினைப்பு இருந்தாதான் கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு மாத்திரம் தானம் கொடுக்கணுங்கிற ஆசை இருந்து அவளுக்கு இல்லைன்னா பணம் சேர்ந்துட்டே இருக்கும், அதனாலதான் அவர் வித்தவானுங்கிற. என்ன இவக்கு பணம், கலகப்பிரியா கலகம் பிரியவ, இப்படி இவ்வாறு பிரேம்னா நிவசத்தோகோ பிரேமையுடன் சேர்ந்து வசிக்கக்கூடிய அந்த தம்பத்தியோகோ தம்பதிகளுக்கு, ரமமான யோகோ அவர்கள் இவ்வாறு அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ரமமான யோகோ மகிழ்வுற்று இருந்த பொழுது என்னாச்சு, அது வந்து சஷ்டி விபக்தியா எடுத்துக்கோங்கோ, இப்படி வசிக்கக்கூடிய அந்த சந்தோஷமாக வசிக்கக்கூடிய ஏவம் பிரேம்னா ரமமானயோகோ நிவசத்தோகோ தம்பத்தியோகோ அர்த்தாக, இவ்வாறு மகிழ்வுடன் மகிழ்ச்சியுடன் வசிக்கக்கூடிய பிரேமையுடன் வசிக்கக்கூடிய தம்பதிகளினுடைய அர்த்தாக காமாக தயோகோ அர்த்தாக தயோகோ காமாக அர்த்தாக கிருஹாதிகஞ்ச ந சுகாய ஆசன், அவர்களுடைய மனோரதங்கள் காமங்கள் ஆசைகள் அப்புறம் வீடு முதலிய சகலவிதமான எல்லாமே அவர்களுடைய காமங்கள் எல்லாமே சுகாய ந ஆசன், ஒரு சந்தோஷத்துக்காகவே இல்லை. ஏன்னா குழந்தைகள் இல்ல அவ ரெண்டு பேருக்கும், அதுதான் அடுத்ததுல சொல்ல போறது. சோ இந்த மாதிரி அவ வந்து அவரவருடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் துந்துலிக்கும் ஆத்மதேவருக்கும்
अर्थाः कामाः गृहादिकं च तयोः न सुखाय तयोः अर्थाः அவர் இருவருடைய அர்த்தாக செல்வங்கள் தயோः காமாः அவர்களுடைய மனோரதங்கள் எல்லாமே தயோः கிருஹாதிகம் அவர்களுடைய வீடு வாசல் சொத்து எல்லாமே சேர்த்துக்கிறாருங்க அவைகள் எல்லாமே ந சுகாய சுகத்திற்காக அல்ல அப்படின்னா துக்கம் தான் கொடுத்தது அவளுக்கு இதெல்லாம் வச்சுட்டு இத்தனை நன்னா இருக்கியே நீ சந்தோஷமா இருக்க வேண்டிதானேன்னு கேட்கறச்சு ஒருத்தருக்கு அவளுடைய துக்கம் அவளுக்கு அதனால மத்தவாளுக்கு அது என்னன்னு சொல்ல தெரியாது பாதி சமயம் பஷாத் தர்மாக சமாரப்தாக தாப்யாம் சந்தான ஹேதவே கோ பூ ஹிரண்ய வாசாம்சி தீனேபியஹ யச்சதஹ ததா பஷாத் பிறகு என்ன பண்ணார்னா சந்தான ஹேதவே சந்தான சந்தான ஒரு தொடர்ச்சிக்காக சந்தானங்கிறச்சு பிள்ளைன்னு அர்த்தம் அந்த பிள்ளைங்கிற அந்த வேர்டுக்கு வந்து அர்த்தம் என்னன்னா சந்தான ஹேதவேன்னா தன்னுடைய ஒரு அந்த லைன் தொடர்ச்சியா வரணுங்கிறதுக்காக அதுக்குதான் அந்த சந்தானங்கிறது ஒரு பிள்ளைதான் அதுக்கு காரணமா இருக்கான் சந்தான ஹேதவே சந்தானத்திற்காக சந்தானம் பிள்ளை வேண்டும் என்ற காரணத்திற்காக பஷாத்து பிறகு அவளுடைய கடைசி காலத்துல அத கடைசி காலம்னு இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாள் அனுபவிக்கலாம் அதுக்கப்புறம் இப்ப அந்த ஒரு கேப் தெரியுமோ இல்லையோ அதனால அந்த சமயத்துல தர்மாக தாப்யாம் சமாரப்தாக தாப்யாம் அவர் அவ்விருவராலும் தர்மாக தர்மம் செய்வது என்ற காரியங்கள் தர்ம செயல்கள் சமாரப்தாக ஆரம்பிக்கப்பட்டன ததா அப்பொழுது என்ன பண்ணார்கள் தீனேபியா வேணும்னு கேட்கிறவா தீனன்னுங்கிறவா யாருகிட்ட வந்து பணங்காசு இல்லையோ யாரு வந்து அதாவது நிறைய சொத்து இருக்கிறவாளுக்கு போய் நம்ம வந்து தானம் பண்ணோம்னா அது வந்து பிரயோஜனம் கிடையாது வேணும்னு கேட்கிறவாளுக்கு தானம் பண்ணாதான் அது வந்து பிரயோஜனம் அதனால தீனேபியா தீனம் ரொம்ப யாச்சகம் பண்ணி வரும்போ வருவோருக்கு கோ மாடு பூ பூமி அதுக்கப்புறம் ஹிரண்யம் தங்கம் அதுக்கப்புறம் வாசாம்சி வஸ்திரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் எச்சதா கொடுத்தார்கள் தௌ அந்த தம்பதி எச்சதா த்விதியது த்விவசனத்துல இருக்கீங்க சோ பஷாத்து பிறகு சந்தான ஹேதவே பிள்ளை காரணமாக தாப்யாம் அவ்விருவராலும் பை போத் ஆஃப் தெம் தர்மாக தர்மங்கள் சமாரப்தாக ஆரம்பிக்கப்பட்டன அவ ஆரம்பிச்சா பண்றதுக்கு சோ அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டன நீங்க வந்து கர்மணி பிரயோகத்துல இருக்கு சோ அவர்கள் பலவிதமான தர்ம காரியங்களை ஆரம்பித்தார்கள் தீனமான மனிதர்களுக்கு மாடு கோதானம் பூதானம் ஹிரண்யதானம் அதுக்கப்புறம் வஸ்திரதானம் இவைகள் எல்லாத்தையும் செய்தார்கள் இந்த மாதிரி தர்மம் பண்ணி பண்ணி பாதி சொத்து அழிஞ்சுருத்தவாளுக்கு தனார்த்தம் தர்ம மார்க்கேன தாப்யாம் நீதம் ததாபிச்ச ந புத்திரோ நாபிவா புத்ரி ததா சிந்தாதுரா பிருஷம் தனார்த்தம் தர்ம மார்க்கேன தாப்யாம் நீதம் தாப்யாம் அவ்விருவர் அவ்விருவரால் ததாபி இல்ல இல்ல ததாபிங்கறத பின்னாடி போட்டுருக்கோம் சோ தாப்யாம் அவ்விருவரால் தர்ம மார்க்கேன தர்மத்தினுடைய வழி மூலியமாக தன அர்த்தம் தன்னுடைய தனம் செல்வத்தின் பாதி செல்வம் பாதி சொத்து நீதம் கழிக்கப்பட்டன இதுவாயிடுத்து இந்த மாதிரி தானம் கொடுத்தே செலவழிஞ்சுடுத்து பாதி சொத்து செலவழிஞ்சுடுத்து ததாபி ஆனாலும் ந புத்திரஹா நாபி புத்ரி அவளுக்கு ஒரு பிள்ளையும் பிறக்கவில்லை பெண்ணும் பிறக்கவில்லை ததஹா அதனால அதற்கு பிறகு பிள்ளையும் பிறக்காத காரணத்தினால் இத்தனை பணம் செலவழிச்சும் இத்தனை தான தர்மங்கள் செய்தும் அவர்களுக்கு குழந்தையே இல்லாத காரணத்தினால ததஹா சிந்தாதுரஹா பிருஷம் சிந்தாதுரஹா அபவது இது வந்து ஆத்மதேவருக்கு மாத்திரம் சொல்லணும் அப்பதான் அடுத்த ஸ்லோகத்தோட அது கனெக்ட் ஆகும் அதனாலதான் சிந்தாதுரஹான்னு சிங்குளர்ல இங்க போட்டார் அவளுக்குதான் கலகப்பிரியா லோக வார்த்தாரதா அவளுக்கு ஒன்னும் அதை பத்தி பெரிய இது இல்லையே அவளுடைய காரியம் போயிட்டு இருக்கு மொழியும் இங்க வந்து அதனால சிந்தாதுரஹா பிருஷம் இவ்வளவு தர்ம காரியங்கள் பண்ணியும் நமக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கலன்னா இது என்னடான்னுட்டு ரொம்ப கவலையுற்றவரா ஆயிட்டார் ஆத்மதேவர் சரியா ஏகதா சத்விஜஹா துக்காத்து கிரகம் தத்வா வனம் கதா மத்தியானே த்ரிஷிதஹா ஜாதஹா தடாகம் சமுபேயிவான் ஒரு நாளைக்கு ஏகதா ஒரு சமயம் ரொம்ப கவலையுற்றவராக துக்காத்து கவலை காரணமாக அந்த ஒரு துக்கத்தினால
துயரத்தினால சத்விஜகா அந்த பிராமணர் கிரகம் தியக்துவா வீட்டை விட்டு வனம் கதகா காட்டிற்கு சென்றார். மத்தியானே மத்தியான சமயம் ஆச்சு, அவருக்கு ரொம்ப தாகம் ஏற்பட்டது, த்ரிஷிதா ஒரு பெரும் தாகம் ஏற்பட்டது. அதனால் மத்தியானே த்ரிஷிதா ஜாதா, இங்க வந்து மூணு சென்டென்ஸ் ஆயிடுறது. சோ முதல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஏகதா சஹா த்விஜஹா துக்காது கிரகம் தித்வா வனம் கதா, ஒரு நாள் அந்த பிராமணர் துக்கம் காரணமாக அவர் வந்து வீட்டை விட்டு காட்டிற்கு சென்றார். மத்தியானே த்ரிஷிதா ஜாதா, மத்தியான வேளையில அவருக்கு ஒரு பெரும் தாகம் ஏற்பட்டது. தடாகம் சமுபேயிவான், தடாகம் ஒரு குளத்திற்கு சென்றார், சமுபேயிவான் கிட்ட நெருங்கினார். பீத்வா ஜலம் நிஷன்னஸ்து பிரஜாதுக்கேன கர்ஷிதா முகூர்த்தாதபி தத்ரைவ சந்நியாசி கஷ்டித் ஆகதா. அப்படியே அவர் வந்து ஜலத்தை சாப்பிட்டுட்டு நிஷன்னஹா பீத்வா ஜலம், ஜலம் பீத்வா, ஜலம் தண்ணீரை குடித்து விட்டு, பீத்வா நிஷன்னஹா, நிஷன்னஹா உட்கார்ந்திருந்தார். பிரஜாதுக்கேன கர்ஷிதா, பிரஜா துக்கம், பிரஜாங்கிறது வந்து பிரஜைகள்னா சப்ஜெக்ட்ஸ், குடிமகன் மாத்திரம் இல்ல, பிரஜைன்னு குழந்தைன்னு அர்த்தம். ஏன்னா அது வந்து பிரஜாங்கிறது வந்து குடிமகள், குடிமக்களை வந்து ஒரு அரசன் தன்னுடைய குழந்தை மாதிரி பாத்துக்கணும்னு இருக்கு. அப்படியே தன்னுடைய அப்பாக்கள் எல்லாம் பார்க்கலையாம், பிரஜைகள் வந்து திலீபன்ன வந்து அப்பாவா பார்த்தாளா, எல்லாரும் பிதாவா பார்த்தா அப்படின்னு ரகுவம்சத்துல இருக்கு. பிரஜைகள் அதனால பிரஜாங்கரிச்சே தன் மக்கள் அண்ட் குடிமக்கள் ரெண்டுத்துக்கும் அது வந்து அப்ளை ஆகும். இங்க வந்து தனக்கு வந்து குழந்தை இல்லாத காரணம், அதனால் துக்கம், அந்த பிரஜா ரஹித துக்கம். சோ ஜலம் பீத்வா, ஜலத்தை குடித்து விட்டு, நிஷன்னஹா அங்கேயே உட்கார்ந்து, பிரஜாதுக்கேன கர்ஷிதா, கர்ஷிதா அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்தான். கர்ஷிதா கிருஷகா, கர்ஷிதா மெலிஞ்சு போய் இருக்கிறது அல்லது துக்கத்தோட இருக்கிறது, துக்கத்தினால இழைச்சு போயிட்டான். டயட்டிங்னால இல்ல, இங்க துக்கத்தினால அப்படியே ஒரு சோர்வு அடைஞ்சு கொடுத்து, அதனால கொஞ்சம் நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறவங்க கூட ஒரு துக்கம் வந்துருத்துன்னா சட்டுன்னு ஒரு முகத்துல அந்த சோர்வு தெரியாது, பொலிவு இருக்காது. அதனால கர்ஷிதா, சோ பிரஜா துக்கேன குழந்தை இல்லாத துக்கத்தினால அவனுக்கு கர்ஷிதா ஒரு இழைத்த போல், சோர்வை அடைந்தவன் போல் இருந்தான். முகூர்த்தாது அப்படி, ஒரு முகூர்த்த காலம் இந்த மாதிரி போச்சு, அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாது அந்த ஆத்மதேவர். முகூர்த்தாது அப்படி, ஒரு முகூர்த்த காலம் கழிந்து, தத்ரைவ அங்கேயே, தடாகேயேவ அந்த தடாகத்திலே, தடாகத்துக்கு பக்கத்துல அங்க வந்து ஒரு சந்நியாசி, கஷ்டித்து சந்நியாசி ஆகதா, ஏதோ ஒரு சன்னியாசி அங்க வந்தார். இவன் தண்ணி குடிச்சிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருந்தா ரொம்ப சோர்வா, என்னடா அது இப்படி என்ன பண்றதுன்னு தெரியாத, ஒரு முகூர்த்த காலம் ஆச்சு, அங்க ஒரு சன்னியாசி வந்தார். திருஷ்டுவா பீதஜலம் தம் தூ விப்ரஹா யாதஹா ததந்திகம் நத்வாஜ பாதயோஸ்தஸ்ய நிஸ்வசன்னு சம்ஸ்திதா புரஹ. பீத ஜலம் தம் திருஷ்டுவா, இது பாருங்க சம்ஸ்காரம் இதுதான். இந்த இடத்துல ஒரு சன்னியாசி வந்திருக்கார், நம்ம காரியம் ஆகணும்னுட்டு நேர கிடுகிடுன்னு போய், இது பாருங்க எனக்கு சத்த சொல்லுங்கன்னு கேட்கல அந்த பிராமணர். அவர் எதுக்கு வந்திருக்கார் அந்த தடாகத்துக்கு? அவரும் தாகத்துக்காக தானே வந்திருப்பார். அவர் ஜலம் குடிச்சு ஒரு ஆசுவாசப்படுத்தின்றதுக்கு அப்புறம் இந்த பிராமணன் கிட்ட போய் நமஸ்காரம் பண்றான், அதுதான் முக்கியம். பீத ஜலம் தம் திருஷ்டுவா, அவர் ஜலத்தை குடிச்சதுக்கு அப்புறம், அப்படி குடிக்கப்ப, அதாவது ஜலம் அவரால் குடிக்கப்பட்டது என்ற அவரை பார்த்து விட்டு, பீதம் ஜலம் தம் திருஷ்டுவா அவரை பார்த்துட்டு, விப்ரஹா இந்த பிராமணன் தது அந்திகம் யாதா அவருக்கு கிட்டக்க, தது அந்திகம் தஸ்ய அந்திகம் அவருடைய தஸ்ய சமீபம் அவர் கிட்டக்க சென்றார். பாதயோகோ நத்வா தஸ்ய பாதயோகோ, அல்ல முதல்ல பாதயோகோ நத்வா அவருடைய கால்களில் நமஸ்காரம் செய்துவிட்டு, தஸ்ய புறஹா அந்த சன்னியாசியினுடைய முன்பு எதிரில் நிஸ்வசன்னு பெருமூச்சு விட்டு கொண்டு சம்ஸ்திதா நின்றிருந்தார். இந்த சன்னியாசி வந்து அங்க வந்திருக்கார் தடாகத்துக்கு, அவர் ஜலம் குடிச்சதுங்கிறத பார்த்த உடனே இந்த பிராமணர் அவர் கிட்டக்க போய் காலில் நமஸ்காரம் பண்ணிட்டு அவரே பெருமூச்சு விட்டுட்டு அவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தான். நேர இதுதான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது, அவருக்கு சொல்ல முடியல, அவ்வளவு ஒரு துக்கம் அந்த பிராமணருக்கு, அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எதி பெரியவா தானா பேசணுங்கிறது தான் முக்கியம், நம்ம போய் பேசக்கூடாது. நீங்க எப்படி அவ வந்து பேசுறதுக்காக காத்துட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சன்னியாசி ஒல்லியும். சோ யதிஹி உவாச்ச, இங்க வந்து
சூதர் சௌனகருக்கு குமாரர்கள் சொல்றது, அந்த குமாரர்கள் இப்போ அந்த யதி என்ன சொன்னாருங்கிறத சொல்றா. அந்த ட்ரீ சொன்னேன் இல்லையா, கான்வர்சேஷன் ட்ரீ நம்ம போட்டுன்னு வரணும். இப்போ யதிஹி உவாச்ச, அந்த சன்னியாசி அங்க வந்தவர் இந்த ஆத்மதேவர்கிட்ட சொல்றார், கதம் ரோதிஷி விப்ரத்வம் காதே சிந்தா பலீயசி வதத்வம் சத்வரம் மஹ்யம் ஸ்வஸ்ய துக்கஸ்ய காரணம். சிம்பிள் ஸ்லோகம். கதம் ரோதிஷி, எதுக்கு அழறப்பா பிராமணா விப்ர, கதம் ரோதிஷி என்ன காரணத்துக்காக நீ அழற, துவம் கதம் ரோதிஷி நீ எதற்காக அழுகிறாய், தே பலீயசி சிந்தா கா உனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரும் கவலை இருக்கிற மாதிரி இருக்கே உன்னை பார்த்தா அது என்ன, கா தே சிந்தா உனக்கு இது என்ன ஒரு கவலை மனசுல இருக்கு, சத்வரம் துவம் மஹ்யம் வத, சத்வரம் சீக்கிரமாக துவம் நீ மஹ்யம் எனக்கு வத, ஸ்வஸ்ய துக்கசிய காரணம், ஸ்வஸ்ய உன்னுடைய துக்கசிய துக்கத்தினுடைய காரணத்தை சீக்கிரமாக துவம் நீ எனக்கு மஹ்யம் குரு வத சொல்லு. சோ எதுக்காக அழற, உனக்கு என்ன இவ்வளவு பெரிய ஒரு பெருங்கவலை, சீக்கிரமாக உன்னுடைய துக்க காரணத்தை எனக்கு கூறு அப்படின்னு யதி சொல்றார். பிராமணர் தன்னுடைய துக்கத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ கிம் பிரவீமி ரிஷே துக்கம் பூர்வபாபேன சஞ்சிதம் மதியா பூர்வஜாக தோயம் கவோஷ்ணம் உபபுஞ்சதே. கிம் பிரவீமி ரிஷே, எல்லாரும் சொல்றது அதுதானே, ஒருத்தர் வந்து ரொம்ப கவலையோட இருக்கிறச்சு என்னப்பா உனக்கு கவலை சொல்லுன்னா, ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன் அப்ப சொல்லாதேன்னு சொல்லிட்டு தோணும் இல்ல, அப்படி இல்ல நான் என்னத்த சொல்லுவேன்னா என் கவலை அவ்வளவு ஒரு பெரிய துக்கமான இருக்கு, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது எதுல இருந்து சொல்றது எப்படி சொல்றதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. சோ இதுல வந்து என் மனைவி எப்படி இருக்கா, என் குழந்தை இல்ல அந்த மாதிரி எல்லாம் சொல்றத விட எப்படி இவருக்கு என்ன விதமான கவலையோ அதை வந்து கிரக்ஸ் மாதிரி கரெக்டா சொல்ற. என்னுடைய பூர்வ பாப்பேன சஞ்சிதம், நான் வந்து ஏராளமான ஒரு பாபங்கள் பூர்வ ஜென்மால பண்ணிருக்கணுமா இருக்கும், அது வந்து சேர்ந்திருக்கு குவியல் மாதிரி சஞ்சிதம். எங்க ஆதர் சொல்றாரு, பின்னாடி திரும்பி பார்த்தா வந்து லாரியில மூட்டை மூட்டையா பாபங்களும் புண்ணியங்களும் வந்துட்டு இருக்கு, வா பாத்துக்கோ அப்படிம்பார். அதனால நம்ம வந்து தனியா வந்து நின்னுடல இங்க. அதனால பூர்வ பாபேன சஞ்சிதம், முன்னாடி பண்ண பாபங்களினால் சஞ்சிதம் சேர்க்கப்பட்ட துக்கம் எனக்கு இருக்கு. கிம் பிரவீமி, அத நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு, மதியாக பூர்வஜாக என்னுடைய முன்னோர்கள், மதியாக பூர்வஜாகாங்கிறச்சு முன்னாடி முன்னோர்கள் எல்லாருமே, கபோஷ்ணம் தோயம் உபபுஞ்சதே, கபோஷ்ணம்ங்கிறச்சு ஈஷத்து உஷ்ணம், அவளுடைய அவ குடிக்கிற அந்த ஜலம் இருக்கே தோயம், என்னுடைய முன்னோர்கள் குடிக்கக்கூடிய ஜலம், இவன் வந்து அஞ்சலி கொடுக்கறான் ஜலம் தர்ப்பணம் பண்ணுமோ இல்லையோ, அந்த தர்ப்பணத்தை அவ வாங்கி கரிச்சு அது வந்து இந்த நல்ல ஜில்லுன்னு இல்லையா, அவளுடைய பெருமூச்சுனால அந்த ஜலம் வந்து சூடா போயிடுது, கவோஷ்ணம் அப்படின்னா சிறிது அது அப்படியே அந்த ஒரு வெதவெதான்னு இருக்கக்கூடிய ஜலத்தை அவ குடிக்கிறா அப்படிங்கிற அந்த நிஸ்வாசைகிங்கிறது இங்க போடல, பெருமூச்சுனால வந்து அவ குடிக்கிறான்னுட்டோ. அதுக்கு வந்து ரகுவம்சத்தை பாக்கணும். ரகுவம்சத்துல மத்பரம் துர்லபம் மத்வா நூனம் ஆவர்ஜிதம் மயா பயஹா பூர்வைஹி ஸ்வநிஸ்வாசைஹி கவோஷ்ணம் உபபுஜ்யதே. இதே வந்து வேர்டதான் யூஸ் பண்ணுவார் அங்கேயும். என்ன ரகு திலீபன் வந்து தனக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால முதல் சர்க்கத்துல சொல்லுவான் வசிஷ்டர்கிட்ட போய், நான் என்னன்னு சொல்றது, மத்பரம் துர்லபம் மத்வா, எனக்கு அப்புறம் வந்து அவளுக்கு அஞ்சலி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, அது கிடைக்கிறது கஷ்டங்கிறத நினைச்சுண்டு என்னுடைய பூர்வஜைகி பூர்வைகி ஸ்வநிஸ்வாசைகி தன்னுடைய பெருமூச்சுக்களினால் என்னால விடப்பட்ட மயா ஆவர்ஜிதம் பயகா நூனம் கவோஷ்ணம் உபபுஜ்யதே. அது அப்படியே வெதவெதான ஆயிடுத்து போல இருக்கு அவளுடைய பெருமூச்சினால. என்ன இவனுக்கு அப்புறம் யாரா நமக்கு நிவாபாஞ்சலி விடுவா அப்படின்னு யோசிச்சு அவளுக்கு கவலை வந்துருத்தான் முன்னோர்களுக்கு. அப்படி அவ அதனால நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன்னுட்டு திலீபன் வந்து வசிஷ்டர்கிட்ட நிற்பார். அதனால தெரியறது கவோஷ்ணம்ங்கிறது ஸ்வநிஸ்வாசைஹி தன்னுடைய பெருமூச்சினால அது வந்து, ஏன்னா அவ்யோ இவனுக்கு அப்புறம் யாரு நமக்கு நிவாபாஞ்சலி விடுவான்னுட்டு என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் அவ கவலைப்படுறான்னு நினைக்கிறேன். மதியாக பூர்வஜாக தோயம் கவோஷ்ணம் உபபுஞ்சதே ஈஷத்து உஷ்ணம் மத்தத்தம் நைவ கிருண்ஹந்தி பிரீத்யா தேவா த்விஜாதயஹ பிரஜாதுக்கேன சூன்யோ அஹம்
பிராணான் தியக்தும் இஹ ஆகதா. சோ அதனால மத் தத்தம், நான் கொடுக்கிற ஒரு இதுவா இருக்கட்டும், பலியா இருக்கட்டும், தட்சிணையா இருக்கட்டும், எதையுமே தேவர்களா இருக்கட்டும், த்விஜாதயா தேவர்களும் சரி த்விஜாதயா பிராமணர்கள் முதலியவர்களுக்கு நான் வந்து தானம் கொடுத்தேன்னா கூட பிரீத்தியா நைவ கிருண்ணந்தி, ஒரு பிரீத்தியோட அவன் எடுத்துக்கல, இவன் கொடுக்கறான் நாளைக்கு யாரு கொடுக்க போறாளோ அப்படிங்கிற ஒரு துக்கத்தோட தான் எல்லாரும் வந்து வாங்கிக்கிறான் எங்கிட்ட இருந்து அப்படிங்கிறார். சோ தேவாக மத் தத்தம் மயா தத்தம், என்னால கொடுக்கப்பட்ட விஷயம் எதுவா இருந்தாலும், எந்த ஒரு சாமக்ரி பலியா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆகுதியா இருக்கட்டும், தட்சிணையா இருக்கட்டும், தேவாக த்விஜாதயா ச பிரீத்தியா நைவ கிருண்ணந்தி. ஏன்னா அதனால பிரஜா துக்கேன சூன்யா அகம், குழந்தைகள் இல்லாத துக்கத்தினால சூன்யா, அப்படியே ஒரு எதுவுமே எனக்கு வந்து ஒரு திக்கு டிரெக்ஷனே இல்லை, சூன்யமா ஃபீல் பண்றேன், ஒரு ஃபுல்ஃபில்டா இல்ல அப்படின்னு. இதுல உத்தராமச்சரித்திரத்துல சொல்லுவார் அத்வைதம் சுகதுக்க யோகோ அப்படின்னு, அந்த அபத்தியம்ங்கிறது தான் வந்து ஒரு ஒரு தொடர்ச்சி மாதிரி, மனைவி கணவன் மனைவிக்கு தம்பதிகளுக்கு அந்த அபத்தியம்ங்கிறது ஒரு நூல் போல அவளை கட்டி வைக்கிறது அந்த தாம்பத்தியம்ங்கிற உறவுல அப்படின்னு அந்த குழந்தைய பத்தி அவ்வளவு பெருமையா சொல்லுவார் பௌபூதி முதல் இதுல உத்தராமச்சரித்திரத்துல. பிரஜாதுக்கேன சூன்யா அகம், பிரஜாதுக்கேன ஒரு குழந்தைகள் இல்லாத ஒரு காரணத்தினால அந்த துக்கத்தினால ரொம்ப ஒரு சூன்யமா நான் என்ன ஃபீல் பண்றேன், ஒரு பரிபூர்ணமா எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இல்லை. அதனால பிராணானு தியக்தும், என்னுடைய பிராணன்களை விடுவதற்காக இஹ ஆகதா, இங்கு நான் வந்திருக்கேன். திக் ஜீவிதம் பிரஜாஹீனம், திக் கிரகம் ச பிரஜாம் வினா, திக் தனம் ச அனபத்தியஸ்ய, திக் குலம் சந்ததிம் வினா. ஜீவிதம் என்னுடைய ஜீவிதமானது, திக்கு அப்படின்னா பிரயோஜனமற்றது, சீச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி திக்குங்கிறது, அதனால ஜீவிதம் பிரயோஜனமற்றது. பிரஜாஹீனம் கிரகம், இந்த பிரஜாஹீனம் ஜீவிதம் திக்கு அதோட எடுத்துக்கணும் சரி. சோ பிரஜாஹீனம், குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜீவிதம் ஒரு வாழ்க்கைங்கிறது திக்கு வீண். பிரஜாம் வினா, குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய கிரகம்ங்கிறது திக்கு, அந்த வீடும் வந்து பிரயோஜனம் இல்ல. அனபத்தியஸ்ய தனம் திக்கு, அனபத்தியஸ்ய அபத்தியம் குழந்தை, குழந்தை இல்லாத ஒருவனுடைய தனம் செல்வம்ங்கிறது திக்கு, அதுவும் வீண். சந்ததிம் வினா குலம் திக், சந்ததிம் வினா ஒரு தொடர்ச்சியா அந்த லைனை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சந்ததி ஒரு குழந்தை இல்லையேல், குலம் திக்கு அந்த குலமும் வந்து அப்படின்னு சொல்றார். இதோட இன்னைக்கு நிறுத்திப்போம், கொஞ்சம் சுலபமா இருக்கேன்னு நிறைய எடுத்துட்டேன். ஆக்சுவலி இத ஒரு தடவை ரிப்பீட் பண்றது, நீ வேணா சொல்றியா காமாட்சி? அத்ரதே கீர்த்தயிஷ்யாமலேந்து இல்லையா? அதுலேருந்து படிச்சிடும். அத்ரதே கீர்த்தயிஷ்யாம இதிஹாசம் புராதனம் யஸ்ய ஸ்ரவண மாத்ரேன பாபஹீன பிரஜாயதே, துங்கபத்ரா தடே பூர்வம் அபூத் பத்தனம் உத்தமம், யத்ர வர்ணாஹ ஸ்வதர்மேண சத்ய சத்கர்ம தத்பராஹ, ஆத்மதேவ புரே தஸ்மின் சர்வவேத விசாரதஹ, ஸ்ரௌத ஸ்மார்த்தேஷு நிஷ்ணாதோ த்விதீய இவ பாஸ்கரஹ. பிக்ஷுகஹ வித்தவான் லோகே தத்பிரியா துந்துலீ ஸ்மிருதா, ஸ்வவாக்ய ஸ்தாபிகா நித்யம் சுந்தரி சுகுலோத்பவ, லோக வார்த்தாரதா க்ரூரா பிராயஷஹ பஹுஜல்பிகா, சூரா ச க்ரஹக்ருத்யேஷு க்ருபணா கலஹப்ரியா. ஏவம் நிவசதோஹ ப்ரேம்ணா தம்பத்யோஹ ரமமாணயோஹ அர்த்தாஹ காமாஹ தயோராசன் ந சுகாய க்ரஹாதிகம். பஷாத் தர்மாஹ சமாரப்தாஹ தாப்யாம் சந்தான ஹேதவே கோபூ ஹிரண்ய வாசாம்சி தீனேப்யோ யச்சதஸ்ததா, தனார்த்தம் தர்ம மார்கேண தாப்யாம் நீதம் ததாபிச்ச, ந புத்ரோ நாபி வா புத்ரி ததஶ்சிந்தாதுரோ பிருஷம். ஏகதா சத்விஜோ துக்காத் கிரஹம் த்யக்த்வா வனம் கதஹ, மத்யாஹ்னே த்ருஷிதோ ஜாதஹ தடாகம் சமுபேயிவான். பீத்வா ஜலம் நிஷண்ணஸ்து பிரஜா துக்கேன கர்ஷிதஹ,
முகூர்த்தாதபி தத்ரைவ சந்நியாசி கஷ்டிதாகத திருஷ்ட்வா பீதஜலம் தம் து விப்ரோ யாதஸ்ததந்திகம் நத்வாச பாதயோஸ்தஸ்ய நிஷ்வசன் சம்ஸ்தித புரஹ யதிருவாச கதம் ரோதிஷி விப்ரத்வம் காதே சிந்தா பலீயசி வதத்வம் சத்வரம் மஹ்யம் ஸ்வஸ்ய துக்கஸ்ய காரணம் பிராமண உவாச கிம் ப்ரவீமி ரிஷே துக்கம் பூர்வபாபேன சஞ்சிதம் மதீயாஹ் பூர்வஜா ஸ்தோயம் கவோஷ்ணம் உபபுஞ்சதே மத்தத்தம் நைவ கிருண்ஹந்தி ப்ரீத்யா தேவா த்விஜாதய பிரஜாதுக்கேன சூன்யோஹம் பிராணாம் ஸ்த்யக்தும் இஹாகத திக் ஜீவிதம் பிரஜாஹீனம் திக் கிருஹம் ச பிரஜாம் வினா திக் தனம் ச அனபத்யஸ்ய திக் குலம் சந்ததிம் வினா இதோட இருக்கட்டும்